இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 2 முதல் 9 முடிய. 6 நாட்களுக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து ஓர் உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்த சலவைக்காரரும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளையேறன ஒளி வீசின. அப்போது எலியாவும் மோசேயும் அவர்களுக்கு தோன்றினர். இருவரும் இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தார்கள். பேதுரு இயேசுவை பார்த்து, ரபி, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்றார். தாம் சொல்லுவது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை, ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட அந்த மேகத்தில் நின்று, என் அன்பார்ந்த மைந்தறிவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. உடனடியாக அவர்கள் சுற்றுமுற்றும் பார்த்தார்கள். தங்கள் அருகில் இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த போது அவர், மானிட மகன் இறந்து உயிர்த்தெழும் வரை நீங்கள் கண்டதை எவருக்கும் எடுத்துரைக்க கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேரில் அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நாளில் ஆண்டவருடைய தோற்ற மாற்றம் விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களான பேதுரு, யாக்கோபு, யோவான் இந்த 3 நபர்களையும் அழைத்து கொண்டு மலை மீது ஏறி அங்கே அவர்கள் முன் தோற்றம் மாறினார். அந்த நிகழ்விலே பழைய ஏற்பாட்டில் உள்ள எலியாவும் மோசேயும் கலந்து கொள்கிறார்கள். எல்லாவற்றிற்கு மேலாக தந்தை கடவுளும் அங்கே இயேசுவோடு பேசுகிறார். இப்படிப்பட்ட ஒரு அருமையான நிகழ்வைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவருடைய தோற்ற மாற்றம் என்பது அவருடைய மகிமை பொருந்திய உயிர்த்த உடலுக்கு ஒரு முன் உதாரணமாக, ஒரு முன் அடையாளமாக இங்கே கொடுக்கப்படுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் விண்ணகமே நம் ஒவ்வொருவருக்கும் தாய் நாடு. நாம் ஒவ்வொருவரும் விண்ணகத்திலே நம்முடைய இறப்பிற்கு பின்பாக பிறக்கின்றோம். நாம் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழ்கின்ற பொழுது உயிர்ப்பு நமக்கு நிச்சயமானதாக, இன்னும் விண்ணகத்தில் ஆண்டவரை முகமுகமாய் தரிசிக்கக்கூடியவர்களாய், நம்முடைய ஆன்மாவை அந்த ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்தவர்களாய் வாழும் அருளை ஆசீர்வாதத்தை ஆண்டவருடைய இறப்பு உயிர்ப்பு வழியாக நமக்கு பரிசாக இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எனவே இந்த உலக வாழ்க்கையிலே, இந்த வாழ்க்கை பயணத்திலே வரக்கூடிய துன்பங்களையெல்லாம் ஏற்றுக்கொண்டு, சவால்களையெல்லாம் எதிர்கொண்டு, நம்முடைய தாய் நாடான விண்ணகத்தை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். இந்த உலகத்திலே சவால்கள் என்பது உண்டு, துன்பம் என்பது உண்டு. அது எல்லா பிள்ளைகளுக்கும் உரிய பொதுவான ஒன்றுதான். அதில் நாம் சோர்ந்து போய்விட தேவையில்லை. மாறாக நம்முடைய தாய் நாடு,
நம்முடைய விண்ணகத்திற்கு நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். அந்த வாழ்க்கையிலே வரக்கூடிய சவால்கள் எல்லாம் பொன்னை புடமிடுவது போல ஆண்டவர் நம்மை தயாரிக்கக்கூடிய ஒரு தயாரிப்பு காலம் என்பதை உணர்ந்து நாம் பயணிக்க வேண்டும். இந்த நற்செய்தியிலே நாம் பார்த்தோம், பேதுரு சொல்லுகிறார், எவ்வளவு மகிமை நிறைந்த ஒரு அனுபவமாய் இருக்கிறது. ஆண்டவரே, இயேசுவே, நாம் இங்கேயே கூடாரம் அமைத்து இங்கேயே இருந்து விடுவோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு கப்பல் புதியதாக உருவாக்கப்படுகிறது என்று சொன்னால், கட்டப்படுகிறது என்று சொன்னால், அது துறைமுகத்திலே பாதுகாப்பாய் நிற்பதற்காக அல்ல. அது கடலுக்குள் செல்ல வேண்டும். அலைகள், புயல் எல்லாவற்றிற்கு மத்தியிலே அது பயணிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான். நாம் நம்முடைய பெற்றோரின் அரவணைப்பிலே, நம்முடைய பெற்றோரின் பராமரிப்பிலே இருப்பதற்காக அல்ல, நமக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த பெற்றோரை போல நாமும் சவால்களை ஏற்று சம்பாதித்து கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அழைத்தலே அந்த வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். அதற்காகத்தான் படைக்கப்பட்டு இருக்கின்றோம். ஐயோ, இந்த ஊருக்கு நான் திருமணமாகி வந்துவிட்டேனே, என்னுடைய பெற்றோரின் வீட்டிலே நான் எப்படி இருந்தேன், அதற்காக அல்ல, இந்த வாழ்க்கைக்காக தான் நாம் படைக்கப்பட்டு இருக்கின்றோம். இந்த சவால்களை ஏற்றுக்கொண்டு இந்த சிலுவைகளை சுமந்து கொண்டு பயணிக்க தான் நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். என் அன்பிற்குரியவர்களே, இவற்றை கடந்து இந்த சவால்களை வெற்றி கொள்வதற்கான அருளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். நாம் அந்த ஆண்டவருடைய உதவியோடு நாம் முன்னேறி செல்ல வேண்டும். எப்பொழுதுமே மகிழ்ச்சியோடு, எப்பொழுதுமே மகிமையிலே இருப்பதற்கல்ல, துன்பத்தையும் அனுபவிக்க வேண்டும். பல நேரங்களிலே பெற்றோர்கள் என்ன நினைக்கிறார்கள், தங்களுடைய பிள்ளைகள் துன்பத்தை அனுபவிக்கவே கூடாது, அவர்களுக்கு எல்லாவற்றையும் நான் செய்து கொடுப்பேன் என்று சொல்லி பெற்றோர்கள் தவறான வளர்ப்பு முறையை பின்பற்றுகின்ற பொழுது அவருடைய திருமண வாழ்க்கை என்பது கேள்விக்குறியாய் போய்விடுகிறது. தோல்வியை, துன்பங்களை அனுபவித்த மனிதன்தான் எந்த ஒரு பிரச்சனையும் எளிதில் சமாளிக்க முடியும். இதுவரை தோல்வியே கண்டிராத மனிதன், இதுவரை பிரச்சனையே சந்திக்காத ஒரு மனிதன் எப்படி திடீரென்று வரக்கூடிய ஒரு சிறு பிரச்சனையை, ஒரு தோல்வியை சந்திக்க முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும்? எனவே பிள்ளைகளுக்கு கஷ்டங்களை கொடுத்து, பிள்ளைகளுக்கு கஷ்டங்களை அனுமதித்து அவர்களை வளர்த்தெடுங்கள். அவருடைய எதிர்கால வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளை, அவரவர்களுக்கு உரிய சிலுவைகளை அவரவர்கள் சுமந்து கொண்டுதான் கடவுளை பின்பற்ற முடியும். பிறர் சுமையை நாம் சுமத்தலாகாது. எனவே நாம் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது இயல்புதான். ஆனால் அந்த மகிழ்ச்சி அனுபவிக்க வேண்டும் என்றால், அந்த உயிர்ப்பை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் சிலுவையை சுமந்துதான் ஆக வேண்டும். துன்பத்திலே ஆண்டவர் உடன் இருக்கிறார். அவருடைய உதவியோடு நாம் பயணிப்போம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. இவரே என் அன்பார்ந்த மைந்தர், இவரில் நான் பூரிப்பு அடைகிறேன் என்று சொன்ன எங்கள் வானக தந்தையே, உம்மை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே, நீர் தோற்றம் மாறிய இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நீர் மாற்றி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நோய்களிலிருந்து, கடன் பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவரே நீர் விடுதலை தருவீராக. இதோ எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிக்கல்களையெல்லாம், பிரச்சனைகளையெல்லாம் நீர் அறிந்து வைத்திருக்கின்ற, அவற்றிலிருந்து விடுதலையை தாரும். எங்கள் முயற்சிகளையெல்லாம் ஆசீர்வதிப்பீராக. நான் உங்களை ஒருபொழுதும் திக்கற்றவர்களாய் விடமாட்டேன் என்று சொன்னவரே, உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்றவரே, எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் எழுந்தருளும். எங்கள் மத்தியில் நிறைய தங்கி இருந்து எங்களை ஆசீர்வதியும். எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும் ஆண்டவரே, இதோ துன்பங்களையும் இன்பங்களையும் சம விகிதத்திலே நாங்கள் பார்க்கும்படியாய், வாழ்க்கையினுடைய யதார்த்தங்களை உணர்ந்து கொள்ளும்படியாய் நீர் ஆசீர்வதிப்பீராக.
இதோ இந்த ஜெபம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு உம்முடைய அன்பு மகனும் மகளும் ஆண்டவரே உம்முடைய அருளான ஆசீர்வாதத்தால் நிரப்பப்படவும் உம்முடைய வார்த்தையின்படி வாழவும் நீரே அருள் புரிவீராக. விண்ணகமே எங்கள் தாய்நாடு என்று சொல்லி நாங்கள் அந்த விண்ணகத்தை நோக்கி இந்த மன்னகத்திலே உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து பயணிக்கும்படியாய் நீர் ஆசீர்வதியும். இதோ எங்கள் பயணங்களை நீர் பாதுகாத்து தாரும். இதோ நாங்கள் யாருக்காக ஜெபிக்கிறோம் அவர்களை நீர் ஆசீர்வதியும். எங்கள் வீட்டின் அரணும் கோட்டையுமாக இருந்து தலைவருமாயிருந்து ஆண்டவரே நீர் வழி நடத்துவீராக. இதோ எங்களுடைய முயற்சிகள் அனைத்தையும் உம்முடைய ஞானத்தினால் நிரப்பி ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய திருவுள்ளத்தின் அடிப்படையில் எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் நாங்கள் யாருக்காக ஜெபிக்கிறோம் அவர்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதை உயிர்த்த இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உமை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமேன்.